வா வா வாரிசு, வா வா வாரிசு, இன்னைக்கு தான் ரிலீஸ், இன்னைக்கு தான் ரிலீஸ், வா வா வாரிசு, வா வா வாரிசு, இன்னைக்கு தான் ரிலீஸ், இன்னைக்கு தான் ரிலீஸ். ஏண்டா எனர்ஜி இல்லையா? வைபுடா, வா வா வாரிசு, வா வா வாரிசு, இன்னைக்கு தான் ரிலீஸ், வா வா வாரிசு, இன்னைக்கு தான் ரிலீஸ், வா வா எனர்ஜி இல்லையா? வா வா வாரிசு, இன்னைக்கு தான் ரிலீஸ். இதுதான் கூல் சுரேஷ் என்றால் இதுதான். அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க, நான் போற இடம் ஒரு பூமி அதிர்ச்சி வரும் அப்படின்னு. அந்த மாதிரி என் உடன் பிறவ தம்பி பேர் என்னவா? ராஜா. வெந்து தனிந்தது காடு, இந்த ராஜாக்கு வணக்கத்தை போடு போடு. இப்போ நான் வந்து வாரிசு படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து நல்லா அருமையா இருக்கு. இந்த படத்தில் இது வரைக்கும் பார்க்காத விஜய் சாரோட நடிப்பு இந்த படத்தில் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படம் கில்லியாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப கோபமாக ஒரு ஆக்ரோஷமாக இருப்பார். இந்த படத்தில் ரொம்ப கேஷுவலாக எனக்கு பிடிக்காது இப்படிலாம் ரொம்ப கேஷுவலாக. நீங்கள் வந்து அருவாள் எடுத்துட்டு வெட்டம் வந்தா கூட அருவாள் சார்பாகவே இல்லைப்பா, இப்படி ரொம்ப ரொம்ப இதுவாக நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் பார்க்காத விஜய் சாரை இந்த படத்தில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் இன்னும் நிறையா நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு கேரக்டரும் பொருத்தமாக இருக்குது. இந்த படத்தில் நான் நடிக்கலையேன்னு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் நான் நடிக்கணும் நடிக்கணும்னு அவங்க உள்ள ப்ரொடக்ஷன் மேனேஜர் சாமிநாதன் சார் அவர்கள், அவர் வந்து, அண்ணே உங்களுக்கு 6 நாள் வேலை இருக்குது, வெயிட் பண்ணுங்க, 6 நாள் வேலை இருக்குது அப்படின்னு நேற்று வரைக்கும் சொல்லியிருக்காருப்பா. படமே இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, கவலைப்படாதீங்கன்னா எங்கள் அம்மா மேலே சத்தியமாக 6 நாள் வேலை இருக்குது அப்படின்னாரு. அதனால் இந்த வீடியோ பார்க்குற மேனேஜர்ஸ் தயவு செஞ்சு இந்த கன்னி பையனோட வாழ்க்கையில் விளையாடாதீங்க, சரியா? அதனால் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். அதனால் இந்த கன்னி பையனோட வாழ்க்கையில் விளாண்டு எனக்கு கல்யாணம் ஆகாமல் பண்ணிவிடாதீங்க, சரியா? என்னை வந்து அதே மாதிரி எஸ்டிஆரோட சாங் இதில் நான் வரும்னு எதிர்பார்த்தேன். எதனா ஒரு இதுலையாச்சும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன், அது வராது. எனக்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான். இருந்தாலும் என்னோடது தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் அண்ணனாக மதிக்கும் விஜய் சாரோட கண்ணில் பார்த்தேன், அது எஸ்டிஆர் அவர்கள் தெரிகிறாரு. அதனால் இந்த நேரத்தில் வெந்து தனிந்தது காடு, எப்படி வெந்து தனிந்தது காடு, வாரிசுக்கு வணக்கத்தை போடு போடு போடு. அதுக்கப்புறம் இருப்பா, பேச வந்ததே மறந்துடுவா. இரும்பா இரும்பா, நீயா பொம்பளை பிள்ளையில இருக்கிறீ? இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், புரியுதா? பெண்களை பத்தியே பேசக்கூடாது, ஏன்னா எனக்கு பெண்கள் என்றால் ஸ்பெல்லிங் கூட எழுத தெரியாது, புரியுதா? நான் வந்து பேனால கூட பெண் யூஸ் பண்ண மாட்டேன், தெரியுமா? என் கல்யாணத்துல உனக்கு அதான் சொல்லுங்க, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு வா, புரியுதா? அதே மாதிரி விஜய் சாரை வந்து இப்போ வந்து எல்லாரும் சொல்றீங்க எம்ஜிஆர் அப்படின்னு, எப்படி எம்ஜிஆர் ஆக முடியும், எப்படி எம்ஜிஆர் ஆக முடியும் சொல்லுங்க சொல்லுங்க. உலகத்துக்கே ஒரே எம்ஜிஆர் என்றால் அது வெள்ளையா உள்ள நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். கருப்பு எம்ஜிஆர் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அப்படி இருக்கப்போ தளபதியை எப்படி நீங்கள் எம்ஜிஆர்னு எப்படி சொல்லலாம்? புல்லா போட்டால் எம்ஜிஆர் ஆயிடுவாரா? நான் சொல்கிறேன், தளபதி அவர்கள் எப்படி எம்ஜிஆர், எப்படி எம்ஜிஆர், வெள்ளையும் கருப்பும் கலந்த கருப்பு வெள்ளை எம்ஜிஆர். கருப்பு வெள்ளை எம்ஜிஆர் என்றால் அது விஜய் சார், சரிங்களா? இன்று முதல் கருப்பு வெள்ளை எம்ஜிஆர் என்று விஜய் அவர்கள் அழைக்கப்படுவார். ஓகே, நல்லா. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டீங்க பொங்கலுக்கு வந்து வாரிசா துணிவா எது நல்ல கலெக்ஷன் வரும் அப்படின்னு. நான் ரெண்டு கண்ணிலுமே விளக்கண்ணை ஊற்றி பார்த்தேன், என் கண்ணுக்கு எட்டின வர தூரம் வரைக்கும் பார்த்தேன். ஒரு மணிக்கு வந்து பார்த்தேன், 5 மணிக்கு வந்து பார்த்தேன், குப்புறப்படுத்து பார்த்தேன், நிமிந்து பார்த்தேன், ஸ்கிரீனை தூக்கிட்டு பார்த்தேன், சேரு கீழே பார்த்தேன், எது எது வாரிசா துணிவா, வாரிசா துணிவா எது கலெக்ஷன்ல வரும்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் என் கண்ணு கட்டின தூரத்துல தான் தெரிஞ்சது அது பொங்கலுக்கு வர எது டாஸ்மார்க் இல்லையா. இதை வந்து அந்த நம்ம டாஸ்மார்க் தான் வந்து
பீட் பண்ணி போகும்னு நினைக்கிறேன். அதனால வெந்து தனிந்தது காடு, நம்ம ஒயின் ஷாப்புக்கு வணக்கத்தை போடு, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க, சரியா? பொங்கலுக்கு முடிஞ்சாக்க மாடு பிடிக்க பாருங்க. என்ன கேட்டீங்க? பிராண்டு சரியா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதாவது இருங்கம்மா, இருங்கம்மா, இருங்க. இவர் ஏன் கேட்குறாரு சட்டையா கிழிஞ்சதுன்னு? அதாவது என்னம்மா பொங்கலுக்கு தண்ணி அடிக்காதீங்கன்னு அவங்கள்ட்ட கேக்குற தண்ணி நான் வாங்கி தரேன்றாங்க. என்ன கேட்டீங்க? என்னமா அப்ப இவ்வளவு நேரம் பக்கத்து வீட்டுக்காரன் இல்லவா? இருவா டிஆர் அவர்களோட வசனம் பேசியிருக்காருன்னு சொன்னா சொன்னா? விஜய் சார் இது வரைக்கும் பார்க்காத நடிப்பு இதுல இருக்குன்னு சொன்னா இல்லையா? அது படத்துல தானே வருது இல்ல? அதுதானே வருது டைரக்டர். நான் இருப்பாருன்னு நினைக்கிறேன், உயரமா இருப்பாருன்னு நினைக்கிறேன், தெலுங்காரன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்துல எனக்கு வாய்ப்பு கொடுக்காதவர், சரியா? ஆமாப்பா, நினைச்சா ஜோரம் வரும். என்னப்பா தெரியலப்பா? அதாவதுப்பா இந்த இந்த சட்டை ஏன் கிழிஞ்சதுன்னா, படத்துல ரஞ்சிதமே பாட்டுக்கு தியேட்டரே கிளி கிளின்னு கிழிக்குது. நானும் காலி கிழிக்கிறான், நானும் கிழிக்கிறான், சரியா? இப்போ ஒரு கோயில் கும்பாசே ஒரு கும்பாசேத்துக்கு போறீங்க, அப்ப மேல இருந்து கஷ்டத்துல இருந்து தண்ணி தெளிப்பாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? அதுதான், புரியுதா? ஆமா, நான் வயசுக்கு வந்துட்டேன், மஞ்சள் தண்ணி இல்லையா? சரிப்பா, போதும் போதும், அடுத்த ரவுண்டு வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நன்றி.